எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது கூப்பா ராஜகோபாலன் சார் அவர்களுடைய ஒரு கதை, நூறு உன்னிசான பேர். இந்த கதைக்கு ஒரு 1902 பிறந்து ஒரு 42 வருஷம் ஒரு குறுகிய காலம் வாழ்ந்து 1944 அவருடைய காலம் முடிஞ்சு போயிடுறது. ஆனால் அந்த ஒரு குறுகிய காலத்தில் அவர் ஒரு பெரிய சகாப்தமே படிச்சுட்டு போயிருக்காரு தான் சொல்லணும். இந்த மனுஷ உணர்ச்சிகள், அந்த ஃபீலிங்ஸு, அதை அவர் வெளிக்கொண்ட விதம், அதுக்கு அவர் உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தை பதங்கள், அதை சொல்கிற அந்த மெத்தடாக இருந்த சீக்வன்ஸு எல்லாமே ரொம்ப வசதியாக இருக்கும். பல பேருக்கு அது பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. தி ஜானகிராமன் அவர்களே கூப்பா எனக்கு ஒரு பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே இவரை பற்றி எனக்கு சொல்ல ஒன்றுமே இல்லை. இந்த கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். நூறு நிசா, ஒரே ஒரு சின்ன விஷயம், இவர் காலம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுது. ஸோ அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள், மரியாதைகள், பேசுகிற பாஷைகள், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இதை அனுபவித்தோம்னா அது இன்னும் ரொம்ப நன்னாக இருக்கும். இப்போ பார்க்கலாம் நூறு நிசா, கூப்பா ராஜகோபாலன் அவர்களை எழுதின ஒரு கதை. நான் வேலூர் சிலையிலிருந்து விடுதலை அடைந்து வந்து ஒரு வாரம் இருக்கும். ஒரு நாள் காலையில் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு என் உயிர் வெள்ளம் இனிமேல் எந்த நிலத்தில் பாயப்போகிறதோ என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். நான் கை கொண்டு செய்யக்கூடிய காரியம் எனக்கு ஒன்றும் தென்படவில்லை. தேசிய இயக்கத்திலோ ஒரு தேக்கம், காங்கிரஸ் நிர்மாண திட்டம் அப்பொழுது சிறை உண்டு கிடந்தது. தபால்காரன் ஒரு கட்டை தமிழ் பத்திரிகைகளுடன் ஒரு கவரையும் கொண்டு வந்து கொடுத்தான். தன்னந்தனியாக எனக்கு இவ்வுலகில் யார் கடிதம் எழுதியிருக்கக்கூடும் என்று எண்ணிக்கொண்டே அதை உடைத்து படித்தேன். பின்வருமாறு ஆங்கிலத்தில் அது எழுதப்பட்டிருந்தது: குலாம் காதர் கான் எம்ஏ, ப்ரோ டெபுட்டி கலெக்டர் மதராஸ். என் அருமை தோழா, நீ என்னை மறந்திருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளாக கடிதம் எழுதாததற்கு காரணம் எனக்கு நீ இருக்கும் இடம் தெரியாததால் தான். இப்பொழுதும் இந்த கடிதத்திற்கு, நமது சந்திப்பிற்கு காரணம் என் தங்கை நூறு நிசா. நாம் படித்த பொழுது நம்முடன் விளையாடினவள் நினைவு இருக்கிறதா? தற்செயலாக சென்ற 10ஆம் தேதி பத்திரிகையில் உன் பெயரை கண்டு அதை எனக்கு காட்டினாள். அவள் உன் இனிஷியலை கூட நினைவில் வைத்திருந்ததால் தான் நீ என்று நிச்சயிக்க முடிந்தது. உடனே அவள் சொன்னதன் பேரில் உன் முகவரியை கேட்டு வேலூருக்கு டெமி அபிஷியலாக தந்தி அடித்து பதில் வரவழைத்தேன். அது இன்று கிடைத்தது. நமது 12வது வயதில் திருச்சியில் படிக்கும்போது ஒரு சிறு பிள்ளை சபதம் செய்து கொண்டோமே, நினைவிருக்கிறதா? நாம் ஒருவரை ஒருவர் அறியாமல் மனம் செய்து கொள்வதில்லை என்று. அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த கடிதம். சென்னையில் எனக்கு திருமணம், பத்திரிகை இத்துடன் இணைந்திருக்கிறது. நீ வந்தே தீர வேண்டும். உன் அன்புள்ள குலாம் காதர். இந்த கடிதம் மின்னலை போல என் மனதில் மறைதி இருளை அப்பொழுது பளிச்சென்று போக்கிற்று. இந்த 10 ஆண்டுகளாக பரதேசி போல திரிந்த போதும் உப்பு சத்தியாகிரகம் காரணமாக 6 மாதம் சிறையில் இருந்தபொழுதும் அடிக்கடி என் மனதில் தோன்றி தோன்றி என்னை மயக்கிய பெண் உருவம் யாருடையது என்று தவித்தேன். அப்பா, அது நூறு உன்னிசாவுடையதுதான். ஒரு சிறுமியின் முக்காடிட்ட குற்றமற்ற முகம், அதில் மை தீட்டிய இமைகளிடையே குறு குறு என்று அசைந்தாடும் 2 கூரிய விழிகள், ரோஜாக்களிடையே மல்லிகை போல கீழ் எதிரை சற்றே கடித்து வெளியே தோன்றின பல்வரிசை, இத்தகைய உருவம் மோகினி போல என் மனத்தில் குடிகொண்டு ஆட்டி வைத்ததே, அது அவளுடையதுதான். அவளுடைய மனநிலையும் என் மனநிலையும் ஒத்திருக்கக்கூடுமா என்ன?
இல்லாவிட்டால் இக்கடிதத்திற்கு ஏன் காரணமாகிறாள்? குலாம் காதருக்கும் எனக்கும் இருக்கும் இந்த நட்பு தொடங்கியதே மிக வேடிக்கையான செய்தி. எனது 10ஆம் வயதில் என்னை என் தகப்பனார் திருச்சியில் ஒரு நடுநிலை பள்ளிக்கூடத்தில் 3ஆம் வகுப்பில் சேர்த்தார். அங்கே குலாம் என் பக்கத்து பையன், பெண்சாயல் கொண்ட வளர்ந்த வாலிபன். ஒரு நாள் கணக்கு போடும் பொழுது குலாம் என் ஸ்லேட்டை பார்த்து காப்பி எடுத்து விட்டான். அது எப்படி வெளியாயிற்றென்றால், நான் பிசகாக போட்ட வழி அவனுடைய ஸ்லேட்டிலும் காணப்பட்டது. உடனே ஆசிரியர் நான் காப்பி அடித்தேன் என்று என்னை பெரம்பால் அடித்தார். குலாம் அன்று மாலை வீட்டுக்கு போகும்பொழுது என்னை கைதட்டி கூப்பிட்டான். நீ ஏன் மீது குற்றம் சாட்டவில்லை என்று கேட்டான். நான் பதில் சொல்லலை. அவனுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ, அடே என் கூட எங்கள் மோட்டாரில் எங்கள் வீட்டுக்கு வா, அப்புறம் உங்கள் வீட்டில் கொண்டு விடுறேன் என்றான். காரில் ஏறினோம். காரில் சவாரி செய்ய வேண்டும் என்ற என் விருப்பம் பூர்த்தியாயிற்று. 15 நிமிடத்தில் தென்னூரில் அரண்மனை போன்ற ஒரு வீட்டு வாசலில் கார் விர் என்று போய் நின்றது. சியாசுதீன் சாஹேப் ஒரு பெரிய வியாபாரி, ஆற்காடு நவாப் வம்சத்தை சேர்ந்தவராம். வீட்டின் முன்கூடத்தில் பெரிய வெல்வெட்டு திண்டுக்கள் போட்டிருந்தன. சாய்ந்து கொண்டிருந்தார். எதிரே ஹுக்கா பாத்திரம் ஒன்றும் இருந்தது. எங்கே பார்த்தாலும் நிலை கண்ணாடிகள், பெரிய பெரிய முகலாய படங்கள். பளிங்கு மயில் ஒன்றில் செருகப்பட்டிருந்த ஊதுவத்தியிலிருந்து வாசனை கம்மென்று வீசிற்று. காலுக்கு மெத்தென்றிருந்த இரத்தன கம்பளங்கள் தரையில் விரிக்கப்பட்டிருந்தன. குலாம் குதித்து கொண்டே போய் அவரிடம் ஏதோ சொன்னான். திகைத்து போயிருந்த என்னை பார்த்த அவர் இங்கே வா என்று கூப்பிட்டார். பிற்காலத்தில் நான் மௌலானா சௌகத் அலியை பார்க்கும் போதெல்லாம் அவர் ஞாபகம் எனக்கு வரும். குலாம் என்னை அவரிடம் இழுத்து கொண்டு போனான். அவர் என்னை தடவி தட்டி கொடுத்து கொண்டே தன் மனைவியை கூப்பிட்டார். உள்ளே இருந்து வந்த அம்மாளும் அவளுடைய 2 பெண்களும் இப்பொழுதும் நினைவில் இருக்கின்றன. அந்த நினைவிலிருந்து நான் சொல்கிறேன். அந்த அம்மாளுக்கு சுமார் 30 வயது இருக்கலாம். உயர்ந்து வளர்ந்த அழகான மாது. அவள் மெதுவாக ஒவ்வொரு அடி அடியாக எடுத்து வைத்து வந்தபோது கால் சலங்கை கலீர் கலீர் என்று சப்தம் செய்தது. மூத்த பெண் அலிமா குட்டையாகவும் பருமனாகவும் இருந்தாள். இளைய பெண் நூறு நிசாவோ குலாமை போல இருந்தாள். அப்பொழுது அவளுக்கு 8 வயசு இருக்கலாம். இவ்வளவு விரிவாக எடுத்து சொல்லும் ஆற்றல் எனக்கு அப்போது இருந்தது என்று சந்தேகமே வேண்டாம், கிடையாது. ஆனால் என் மனதில் போட்டோ பிடித்தது போல் பதிந்திருக்கிறதே, அந்த அம்சங்களைத்தான் இப்போது நான் எடுத்து உரைக்கிறேன். நூருநிசாவின் உருவம் என் மனத்தில் வரைந்த சித்திரம் போல நிற்கிறது. நான் முதல் முதலாக பார்த்த அன்று அவள் ஜரிகை மயமாயிருந்த பட்டு பாவாடையை உடுத்து கொண்டிருந்தாள். லேசான மஞ்சள் பட்டு ரவிக்கை, ரோஜா பட்டு தாவணி அணிந்திருந்தாள். காலில் காப்பு, கையில் காப்பு, விரல்களில் மோதிரம். முகம் என் மனத்தில் அப்படியே இருக்கிறது. நீண்ட புருவங்களும் தலைமுடியும் கண்ணங்கரையல் என்று இருந்தன. பின்னல் இல்லாமல் தலைமுடியை முடிந்திருந்தாள். அது அவளுக்கு மிக அழகாக இருந்தது. அவளது உடலின் சிவப்புக்கு ஈடே சொல்ல முடியாது. அவளுடைய கண்கள், அவற்றின் தன்மையை எடுத்து சொல்ல முடியாது. வேண்டுமானால் தாமரை இதழ்கள் போன்றவை, மீனுருவம் கொண்டவை என்று கவியைப் போல சொல்லிக்கொண்டே போகலாம். சியாசுதீன் தம் மனைவியிடம் ஏதோ சொன்னார். அவள் என்னை ஒரு தரம் பார்த்துவிட்டு அலீமாவிடம் ஏதோ சொன்னாள். அலீமா உள்ளே போய் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளைகள் நிறைந்த ஒரு பையை கொண்டு வந்தாள். அதை என்னிடம் கொடுத்தபோது குலாமின் தாயினது முகத்தில் தோன்றிய அன்பு பார்வை என்னால் மறக்கவே முடியாது. என் கன்னத்தை ஒருதம் தாய் போல தடவி கொடுத்தாள். குலாம் என்னை கூட்டிக் கொண்டு காருக்குள் சென்றான். அதில் ஏறி உட்கார்ந்தோம். புறப்படும் போது வாசல் பக்கம் கண்ணெடுத்து பார்த்தேன். நூருநிசா முக்காட்டை பல்லால் கடித்து பிடித்து கொண்டு என் முகத்தை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். என் கண்களை சந்தித்த நிமிடமே உள்ளே ஓடிவிட்டாள். அன்று முதல்
நானும் குலாம் காதரும் இணை பிரியாமல் திரிந்தோம், விளையாடினோம், அரட்டைகள் அடித்தோம், ஆகாய கோட்டைகள் கட்டி மகிழ்ந்தோம். எந்நேரமும் நான் அவன் வீட்டிலேயே தான் இருப்பேன். நூறு நிசாவும் எங்களுடன் தான் இருப்பாள். நாங்கள் செய்வதை பேசுவதை உற்று கவனித்துக் கொண்டே இருப்பாள். தானும் கூட விளையாடுவாள். தெரியாமல் பின்னால் ஒளிந்து வந்து என் கண்களை பொத்துவதில் அவளுக்கு ஓர் ஆனந்தம். ஏன், எனக்கும் தான் ஒருவித மகிழ்ச்சி உண்டாகும். அவளுடைய கைகள் மென்மையாக ரோஜா மலர் போல் இருக்கும். கைகளை எடுத்துவிட்டு கலகலவென்று சிரிப்பாள். அவளுடைய கண்ணங்கள் குழிவுபடும். அச்சமயம் என் மனம் என்னவோ நான் எடுத்து சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியை அடையும். நாலாம் பாரம்பரையில் நானும் குலாமும் இப்படியே இருந்தோம். திடீரென்று என் தகப்பனாரை திருச்சியிலிருந்து மாற்றிவிட்டார்கள். பிறகு எனக்கும் குலாமுக்கும் சந்திப்பே கிடையாது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவனிடமிருந்து இந்த கடிதம் வந்திருக்கிறது என்றால் என் மகிழ்ச்சியை என்னவென்பது. மறுநாள் இரவு வண்டியில் சென்னைக்கு புறப்பட்டேன். உறவினர்கள் நிறைந்த அந்த பங்களாவில் குலாம் என்னை தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டு பழைய நாட்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். முகமது காசிம் என்ற பாடகரின் கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் ரோஜா மலர்கள். அத்தனும் பன்னீரும் நீர்பட்ட பாடாய் வழங்கப்பட்டன. 6 மணிக்கு சபை கலைந்தது. குலாம் என்னை பங்களாவின் மேல் மாடியிலிருந்த ஒரு அறையில் அழைத்துச் சென்றான். வெகுநேரம் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். குலாமின் தாய் மகனை தேடிக்கொண்டு அங்கே வந்தாள். நான் இருப்பதை பார்த்ததும் சட்டென்று பின்வாங்கி முகத்தை மூடிக்கொண்டாள். அம்மா, யாருன்னு நினைக்கிற? நம்ம என்று குலாம் பேச்சை தொடங்கினான். ஆம், நினைவிருக்கிறது. நலன் தானே தம்பி என்று கேட்டுக்கொண்டே மெதுவாக அந்த அம்மாள் முன் வந்தாள். நலன்தான் அம்மா, எங்கே இருக்கிறாய்? திருச்சியில் இருக்கிறேன். திருமணம் ஆயிற்றா? இல்லை. பேசும்போதே அவ்வுருவத்திற்கு பின்னால் இன்னும் ஒரு இளம் உருவம் நிழல் போல நிற்பது போல ஒரு பிரமை தட்டியது. எனக்கு ஒரு நிமிடம் நூறு நிசாவோ என்று என் முன்னால் தோன்றுவாளோ என்ற ஆசையும் வந்து அடங்கிவிட்டது. மறுநிமிடம், ச, அது எப்படி முடியும்? அவள் பர்தா பெண் அல்லவா? குலாம் கடிதத்தில் எழுதியிருந்ததை தவிர நேரில் அவளை பற்றி பேச்சையே எடுக்கவில்லையே. இந்த நினைப்பு ஏற்பட்டதும் அவளை பற்றி கேட்கக்கூட எனக்கு தயக்கமாக இருந்தது. அவளை நிச்சயமாக பார்க்க முடியாது என்ற எண்ணம் ஏற்பட்ட பிறகுதான் குலாமோடு வழக்கமாக பேசலானேன். 10 மணிக்கு குலாம் படுத்துக்கொள்ள சென்றான். எனக்கு ஒரு தனி அறை ஒழித்து கொடுத்திருந்தார்கள். என் தனி அறையில் தனிமையில் நான் போய் படுக்கையில் புரண்டேன். மின்சார விளக்கின் வெளிச்சம் எனக்கு தாங்க முடியாததாக இருந்ததால் அதை அணைத்துவிட்டு சாரலத்தை திறந்து வைத்தேன். அதன் வழியாக ஒரு முழு நிலவு என் படுக்கையின் மேல் தன் ஒளியை பரப்பியது. படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணினேன். அதே வீட்டில் ஒரு பாகத்தில் அவளும் அப்பொழுது உலாவிக் கொண்டிருப்பாள் இல்லையா? என் இருதயத்தின் நிலைமையை அவள் அறிவாளா? முடியாது. பூவின் அவா மனமாக வெளியேறி உணர்வை தாங்குகிறது. நினைவில் புறப்படும் அலை எப்படி அவள் இருதயத்தின் கரையில் போய் சேர்ந்து மோத முடியும்? முடியாதுதான். அக்கடிதத்தில் தன் சகோதரனை கருவியாக கொண்டு என்னை ஏன் இங்கு வரவழைத்தால் பின்னே? என்னிடத்தில் அவளுக்கு ஒரு, அதை எப்படி நான் சொல்லுவது? இப்படி என் பேதை மனம் கேள்விகளும் மறு கேள்விகளும் போட்டுக்கொண்டு கடல் போல அலையலையாக பொங்கிக் கொண்டிருந்தது. நடு நிசி ஆயிற்று. ராத்திரி தூக்கம் வரவே இல்லை. பட்டினத்தில் ஓசையும் அடங்கிவிட்டது. தூரத்திலே கடலின் ஓலம்தான் காற்றில் மிதந்து வந்தது. திடீரென்று மனத்தில் ஒரு ஆவல் மூண்டது. ஒருவேளை இப்பொழுது நூறு நிசா பார்க்க வரக்கூடுமா? அல்லது என்னைத்தான் எங்கேயாவது எதிர்பார்க்கிறாளோ என்று நினைத்தேன். மெதுவாக காலடி சத்தம் கேட்டது. ஆம், அது நூறு நிசாதான். வந்து எனக்கு அருகே இருந்த சாரலத்தில் அப்புறத்தில் நின்றாள். அதே உருவம்தான். வயதிற்கு
மட்டுமே வேறாகி இருந்தது. நிலவின் முகம் தெளிவாக தெரிந்தது. இன்னது சொல்கிறேன் என்று அறியாமல் எழுந்து நின்று எண்ணியபடி ஆயிற்று என்றேன். ஒரு விரலால் தன் விரலை அவள் பொத்தி காட்டினாள். தன் மார்பில் வைத்திருந்த ஒரு கவரை எடுத்து என் கையில் கொடுத்தாள். இத ஊருக்கு போய் படி, நாளைக்கு காலையிலே கிளம்பி புறப்பட்டு விடு. பார்த்தாகி விட்டது, ஒரு நிமிடம் தாமதிக்க கூடாது என்று சொல்லி திரும்பினாள். சிறிது தூரம் சென்று திரும்பி பார்த்தாள். நிலவின் வெளிச்சத்தில் அவளுடைய அழகான முகத்தில் கலவரத்தினால் முத்து முத்தாய் வேர்வை துளித்திருந்ததை கவனித்தேன். நான் தாவியோடு அவள் கைகளை பற்றினேன். ஒரு நிமிடம் அப்படியே நின்றோம். மறு நொடியில் மெதுவாக கையை விடுவித்து கொண்டு அவள் போய்விட்டாள். மறுநாள் காலை நான் பயணத்திற்கு தயாராக இருந்ததைக் கண்டு குலாமின் முகம் வாட்டமடைந்தது. என்ன செய்தி என்றான். அதுதான் ஒரு நாள் இருந்தாயிற்றே, மற்றொரு சமயம் சந்திப்போம், எனக்கு கொஞ்சம் அலுவல் இருக்கிறது என்றேன். அரை மணிக்குள் அந்த பங்களாவை விட்டு வெளியேறிவிட்டேன். திருச்சியில் காவேரிக்கரை ஓரத்தில் என் அறையில் சாரளத்தின் வழியாக திரும்பவும் அந்த சந்திரனை பார்த்து கொண்டிருந்தேன். எவ்வளவு மாறுபட்ட மனநிலையில் கடிதத்தை பிரித்து படித்தேன். இந்த கடிதத்தை என் வாக்காகவும் என் அடையாளமாகவும் நீ வைத்து கொள்ளலாம். நாம் திருச்சியில் சிறு குழந்தைகளாக விளையாடின போது என் மனதில் உன்னிடம் ஏற்பட்ட பற்று என்னை விட்டு இன்னும் அகலவில்லை. ஏனென்றால் உன் உருவம் எப்பொழுதும் சிலை போல என் முன்னே நிற்கிறது. நான் என்றென்றும் இளமையோடு உன்னோடு விளையாடுவது போல கனவு காண்கிறேன். உன்னை மற்றொரு முறை இந்த பிறவியில் பார்க்க வேண்டுமென்ற அவாவும் நிறைவேறிவிட்டது. இனி என் நாட்களை முன்பு அவுரங்கசீபின் தங்கை ஜமுன்னிசா கழித்தது போல கழிக்கப் போகிறேன். என் தாயிடம் உனக்கு திருமணம் ஆகவில்லை என்று நீ சொன்னது எனக்கு திருப்தியை கொடுத்தது. இனிமேல் நீ வேறொரு பெண்ணுடன் ஈடுபடாமல் உன் வாழ்நாட்களை என் மனதோடு மட்டும் உன்றும்படி காலம் கழிப்பேயானால் நான் சோர்வின்றி வாழ்வேன். அப்படியே செய்கிறேன் என்று நீ எனக்கு பதில் எழுத வேண்டாம். நீ செய்வாய் என்று எனக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கிறது. அதுவே என் உயிர் நாடி. நான் மெய்மறந்து உன்னையே நினைக்கிறேன். ஆனால் நம் இருவரும் இவ்வுலகில் கணவன் மனைவி அல்ல. எப்பொழுதும் உடல் ஆசை வேண்டாம் நமக்கு. நினைவென்னும் வானத்தில் ஒளிரும் இன்பம் என்னும் முழு நிலவிற்கு களங்கம் உண்டாக்காதிருப்போம். சரிதானே நூருன்னிசா? அவ்வொளி மயக்கத்தில் அவளே முழுமதியின் உருவில் வந்து என்னிடம் வாக்கு வாங்குவது போல் இருந்தது. என் மனமோகினியின் கட்டளைப்படி நான் உலக வழிகளில் திரிந்து வருகிறேன். நான் செய்யும் எல்லா செயல்களிலும் நான் நினைத்ததும் என் முன் தங்கப்பதுமை போல வந்து நின்று என்னை ஊக்குவிக்கிறாள். அவள் என் சோர்விலும் என் மனதிற்கு முன் குதித்து கொண்டு வந்து எனக்கு ஆறுதல் தருகிறாள். என்ன ஒரு ஸ்டோரி! ஒரு கௌரவமான தூய அன்பு அது எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்கார். 12 வருஷங்களுக்கு முன்னாடி அவளுக்கு இருந்த ஃபீலிங் அப்படியே இருந்திருக்கு. ஒருத்தர் பார்த்துக்காம கேள்விப்படாமல் அப்படின்னு சொல்கிற இடம் நிஜமாகவே மனசை உருக்கிறது. ரொம்ப பிரமாதமான விஷயமாக அதை சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தையும் அவர்களுடைய நிலைமையை உத்தேசித்து அவ அந்த மனசுக்குள்ளேயே அவளுக்குள்ளேயே அந்த ஃபீலிங்கை உண்டி வச்சுட்டுருக்கா அப்படிங்கிறதையும் ரொம்ப உணர்ச்சிகரமாக சொல்லியிருக்கார். அதில் முக்கியமாக அந்த அவர் அந்த அந்த நூருன்னிசா எழுதுகிற லெட்டரை பாருங்க. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நீ அம்மாட்ட சொல்லி நான் தெரிஞ்சுட்டேன். நானும் உன் நினைவாகவே இருக்க போகிறேன். நீ இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். எனக்காக என்னையே நினச்சி நீ இருப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வரைக்கும் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் படு வசதியாக நீ இதை எனக்கு பதில் எழுத வேண்டாம். நீ இருப்பாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அழகாக அதை முடிக்கிற. அவனும் அப்படி இருக்கிறதா
அந்த கதையை ரொம்ப அழகாக முடிக்கிறார். இந்த கதையை உங்களோட படித்து ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நிஜமாகவே ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அது நடந்துருத்தோ நீங்கள் நிச்சயமாக ரசிச்சிருப்பேன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.